ലൂക്ക എഴുതിന സുവിശേഷം 3 21 വസനം. ജനങ്ങളെല്ലാവരും ജ്ഞാന സ്നാനം പെറ്റപോത് യേശുവും ജ്ഞാന സ്നാനം പെറ്റ് ജപം പണ്ണുകയിൽ വാനം തുറക്കപ്പെട്ടത്. നമ്മുടെ ആണ്ടവരായ യേശു ഇന്ന് ഉലകത്തിലെ ജീവിത്ത നാളുകളിലെ അവർ ജ്ഞാന സ്നാനം പെറ്റാർ എന്ന് നാം വാസിക്കുന്നു. இந்த உலகத்தில் ஞான ஸ்நானம் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒருவர் உண்டானால் அது இயேசு மாத்திரம்தான். ஆனால் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிற தேவ மனுஷனை கர்த்தர் அபிஷேகித்து ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக அவரை பரத்திலிருந்து அனுப்பினார். ஞான ஸ்நானம் என்பது ஒரு சபையிலே உண்டானது அல்ல, ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. லூக்கா 7:29 வாசிங்கன்னா, ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று இருக்கிறது. அப்போ ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறது யோவானுடைய உபதேசமாய் இருந்தாலும் ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய கவுன்சில், தேவனுடைய ஆலோசனை. இந்த ஞான ஸ்நானத்தை ஒருவன் வேண்டாம் என்று தள்ளுவானானால் தனக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞான ஸ்நானம் பெறும்போது ஆலோசனை நிறைவேற்றுகிறோம், ஞான ஸ்நானம் பெறாமல் போவானானால் தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து ஏராளமான வசனங்களை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21 அது தேவனோடு பண்ணுகிற நல்ல மனச்சாட்சியினுடைய உடன்படிக்கை என்று நாம் வாசிக்கிறோம். திருச்சபை உருவாக்கப்பட்ட போது முதலாவது பிரசங்கத்தை பேசின பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பேதுருவை பார்த்து கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா முதலாவது ரிப்பன்ட், கன்ஃபஸ் அண்ட் டேக் பேப்டி. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்பணும். ரெண்டாவது நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் எடுக்கணும் என்று சொன்னார். நான் சொல்லுவேன், என்ன செய்யணும் என்று கேட்ட பொழுது வாழ்க்கையில் முதலாவது ஒருத்தர் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறணும். இப்போ ஞான ஸ்நான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்புக்காக. ஒரு சபையில் சேர்றதுக்கு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, வேற எந்தெந்த உலகத்தில் நன்மைக்காக இல்லை. ஞான ஸ்நானம் பெறுகிறது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானம் பெறணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16 அந்த சிறையில் இருந்து பவுல் வெளிப்பட்ட பொழுது ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் கர்த்தராய் இயேசுவே நீ விசுவாசி என்று சொல்லி அவனுக்கு வசனத்தை போதித்தார். அந்த ராத்திரியிலேயே அவர்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார்கள்
அந்த வீட்டார் எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. எட்டாம் அதிகாரத்தில் கந்தேக மந்திரி அந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணின பொழுது உடனே தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானம் வர என்ன தடை என்று சொல்லி பெற்றுக்கொண்டார். அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டிலே பவுல் பேசும்போது எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்ததை வாசிக்கிறோம். அப்போ எல்லாரும் எங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லும்போது மார்க்கு 16:15-16 வாசிங்கன்னா, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவீங்க, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? அப்போ எப்படி ஞானஸ்நானம் பெறணும்? முதலாவது விசுவாசிக்கணும். மூன்று காரியங்களை ஞானஸ்நானத்தில் நீங்கள் வந்து கண்டுகொள்ளலாம். ஃபஸ்ட்டு விசுவாசம், ரெண்டாவது மனம் திரும்புதல், மூன்றாவது பாவ மன்னிப்பு கன்று. அப்போது நாங்கள் ஏன் நீங்கள் சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஞானஸ்நானத்துக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷத்தை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்து தன் பாவத்தை அறிக்கை இடுகிறவன் தான் ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் விசுவாசம் இல்லை, விசுவாசத்துக்கு அப்புறம்தான் ஞானஸ்நானம். இன்னைக்கு நிறைய சபைகளில் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை பிரசங்கிக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேயே கொடுத்துட்டு வயதான பிறகு அவங்கள விசுவாசத்தில் குழந்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் உங்களை பாவ அறிக்கைக்குள்ளே கொண்டு வரணும். பாவ அறிக்கைக்குள்ளே கொண்டா நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறணும். யாரையாவது லவ் பண்ணிவிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்து பாஸ்டர் ஏமாத்து கல்யாணம் பண்ணக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் கல்யாணத்துக்கு இல்லை, ஞானஸ்நானம் சபையில் சேர்றதுக்கு இல்லை. நல்ல சபையாக இருக்கு நான் சேர்ந்துக்கிறேன் இல்லை. ரோமர் 6:3 கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் உங்களை எங்கே மாற்றுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கலாம், கிறிஸ்துவ கோயிலுக்கு போகலாம், நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம். நீங்கள் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வர்றீங்கன்னா ஞானஸ்நானத்தில் தான். விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் இல்லை. நீங்கள் பிள்ளையிலே ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடி ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை நான் இந்த முழுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி பேசினேன். இதை பிலிப்பைன்ஸில் ஒரு அம்மா, ஒரு குடும்பத்தார் பிலிப்பைன்ஸில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தவறான ஞானஸ்நானம் குழந்தைகள் எடுக்கக்கூடாது, விசுவாசம் உள்ளவனாய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது குடும்பமாக பிலிப்பைன்ஸில் இருந்து வந்து நீ தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் என்கிட்ட கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க சின்ன பிள்ளையில் எடுத்தவங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்ற நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் எடுக்கலைன்னா இன்றை கண்டிப்பாக எடுத்துரு. ஆனால் நினச்சிடாதீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, இயேசு ஞான ஸ்நானம் பற்றி என்ன பண்ணாராம்? ஜபம் பண்ணினார். இயேசு ஞான ஸ்நானம் பற்றி ஜபம் பண்ணினார். அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வானம் திறந்ததுன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வானம் திறக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதில்லை. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் உண்மையாக நெஞ்சில் கை வச்சு கேட்டு பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த நான் என் வாழ்க்கையில் ஜபத்தை பண்ணுறேனான்னு யோசித்து பாருங்க. இயேசுநாதர் ஞானஸ்நானத்தில் மாத்திரம் மாதிரி இல்லை, இயேசுநாதர் நமக்கு ஜபத்திலையும் மாதிரி. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று போயிட்டாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இயேசு ஞானஸ்நானம் பெற்று
ஜபம் பண்ணினார். இந்த ஜபம்ங்கிறத விசுவாசிகள் நன்றாய் விளங்கி கொள்ளணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி அடைய வேண்டுமானால் இந்த ஜபத்தை குறித்துள்ள எழுதப்பட்ட சம்பவங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 18:1 வாசித்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று அறிவுரையாக சொன்னார். எப்பொழுதும் ஜபம், சோர்ந்து போகாமல் எப்போது நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா அதனுடைய முடிவு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்படி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நல்லா கவனிங்க, தேவன் யாருக்கு நியாயம் செய்கிறார் என்று கேட்டால் ஜபம் பண்ணுறவங்களுக்கு. சோர்ந்து போகாமல் ராத்திரியும் பகலும் ஜபம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நீங்க ஆண்டவர்கிட்டருந்து ஏதாயிலும் நியாயம் கிடைக்கணும், ஆண்டவர் வந்து எனக்கு நியாயம் செய்யணும், எனக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா யாருக்கு தான் நியாயம் செய்வார்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றாங்க அவங்களுக்கு தேவன் நியாயம் செய்வார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணுமானா நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே நம்ம வாரம் வாரம் வந்து நம்ம ஆராய்ச்சி பாட்டு பாடி நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். அதுதான் நம்முடைய கிளைமாக்ஸ், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய முடிவு. முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்டருக்கு முன்ன வந்திருக்கிறத போல நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்ன நிற்கணும். இந்த கர்த்தருக்கு முன்னாக நீங்கள் நிற்கணுமானா யார் தான் நிற்க முடியும்னா, ஜபிக்கிறவங்க தான். ஞான ஸ்நானம் பெற்றவங்க இல்லை, நல்லா கவனிச்சுங்க, ஞான ஸ்நானம் பெற்றவங்க இல்லை, ஜபம் பண்ணி இவங்க எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றவங்க. அவங்கள பார்த்தா இயேசு சொன்னார், சீஷர்களை பார்த்து, நீங்கள் அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் பாத்திரராக மாறணுமானா நீங்க எப்பொழுது என்ன செய்யுங்க? எல்லாரும் கவனிச்சீங்க, கர்த்தருடைய வருகையில நிக்கணுமானா ஜெபிக்காத ஒருத்தரும் வருகையில அவருக்கு முன்னால நிற்க முடியாது. ஜெபம் நம்ம என்னவா மாத்துன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்மை சீர்படுத்தி சரிபடுத்தி நம்மை கடைசியில் அவருக்கு முன்னாக நிற்கிறதுக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16:24 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்திலே ஒன்றையும் கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். இங்க என்ன செய்யணும்? அப்ப ஜெபம் என்ன செய்யணும்? நிறைவான சந்தோஷத்தை தர். ஒரு விசுவாசி நிறைவான சந்தோஷம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா அவன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவனா இருக்கணும், பெற்றுக்கொள்ற வரைக்கும் போராடி ஜெபிக்கிறவனா இருக்கணும். இந்த ஜெபம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்னா, நிறைவான சந்தோஷத்தை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறணும்னா ஜெபம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 26:41 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள்
விழித்திருந்து என்ன செய்யுங்க. அப்போ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமானா என்ன வேணும்? ஜபம் இல்லாமல் என்ன இல்லை? வெற்றி இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய சோதனையை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இயேசுவே சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு நான் சொல்வேன், ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் சோதனையில சிக்குவான். இங்க நிறைய பிள்ளைங்க, நீங்க நியாயஸ்தானம் எடுத்துட்டீங்க, வாலிபர்கள் கன்னியர்கள், நீங்க நிறைய பிரயாசப்படுறீங்க, நல்ல முயற்சிக்கிறீங்க, நல்ல உழைக்கிறீங்க, நல்ல விழிச்சிருந்து பாடுபடுறீங்க, நான் பாராட்டுறேன். ஆனா வெற்றி வாழ்க்கை எங்க இருக்குன்னா பிரயாசத்துல இல்லை, ஜபத்துல. ஜபம் இல்லாமல் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜெயம் எடுக்கவே முடியாது, ஜெயகரமான வாழ்க்கை இல்லவே இல்லை. நீங்கள் பிலிப்பியர் 4:6-7 வாசித்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். உங்கள் சிந்தனையில சமாதானம், உங்கள் இருதயத்தில் சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினால் வேண்டுதலினாலும். அப்ப ஜபம் என்னத்தை கொண்டு வருதுன்னா, பீஸ், பீஸ், ஜாய்ஃபுல் லைஃப் மாத்திரம் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் நம்மை சமாதானத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறது ஜபம். அது மாத்திரம் அல்ல, நான் தாழ்மையாக சொல்லுவேன், 2:7-14 நீங்க வாசித்தீங்கன்னா, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்கு சேமத்தை. அப்ப தேசம் சேமமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? உங்க வீடு சேமமா இருக்கணும்னா, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமானா, ஜெபம் இல்லாம நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ என்னதான் முயற்சி எடு, உனக்கு நான் சேமத்தை கொடுக்கணும்னா நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஏன் தருத்திரம் தெரியுமா? வீட்டில் என்ன கிடையாது? ஜெபம் கிடையாது. நல்லா ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துடுறீங்க, நல்ல பைபிளை திறந்து வச்சு வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தனி வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கா? ஜெபந்தான் சேமத்தை கொண்டு வரும். ரெண்டாவதாக 1 Timothy 2:1-2 வாசித்தீங்கன்னா, பிரதானமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். எதுக்குன்னு கேட்டா, ஜெபம் என்ன கொண்டு வரும் கேட்டீங்கன்னா, பக்தி உள்ள வாழ்க்கையை கொண்டு வரும், நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வரும், கலகம் இல்லாமல் வாழ்க்கை வாழ கொண்டு வரும், அமைதியான வாழ்க்கையை கொண்டு வரும். என்னது ஜபம்? ஜபம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பக்தியோடு உங்களை வாழ பண்ணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ பண்ணும். நான் சொல்லுவேன், உங்களை அமைதியோடு வாழ பண்ணும், கலகம் இல்லாமல் வாழ பண்ணும். எது? தேசத்தை, தேசத்தை. எனக்கு தெரியும், ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். நான் வாலிபனாக பொர்சுவாக்கத்தில் ட்ரைனிங்கில் இருந்தபோது, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல்னு சொல்லி சேத்துப்பட்டில் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த நாட்களிலே அங்கே ஒரு பிரின்ஸ்பால் இருந்தார், மிஸ்டர் சௌரி ராயன். அவருடைய பெரம்பை பார்த்தாலே யூரின் பயிரமா அப்படி இருக்கும் பெரம்பு, வச்சு சாத்துரு. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே பையங்க, பணக்கார பசங்க, அவங்களை அடக்கவே முடியாது. பின்ன பின்ன பின்வார், ஆனால் ஒன்றும் அடக்க முடியல. தலைக்கு மீறி போயிடுச்சு குழப்பம், கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபையில் 3 நாள் உபவாசம் ஜெபம் நடந்துச்சு.
நெட்டு முழங்கால வந்து முழங்கால் படிக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்காக கதறினார். நான் சாட்சியாக சொல்லுவேன், அவருடைய சர்வீஸ் காலம் முழுவதும் அந்த பள்ளியில் இருந்த அமைதி, அந்த கலகங்கள் அடங்கி பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக அமைதி உள்ள மாறினாங்க இந்த பிரின்சிபாலுடைய முழங்கால். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ராஜாக்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா நினைச்சுங்க, நாடு கலகம் இல்லாமல் இருக்கணுமானா, நாடு அமைதியா இருக்கணும்னா, நல்ல பிரைம் மினிஸ்டர்ல, நல்ல புத்தி கூர்மையான பிரைம் மினிஸ்டரால நாட்டை ஆள முடியாது. நான் தைரியமா சொல்லுவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, நாடு கலகம் இல்லாமல் அமைதியா இருக்க வேண்டுமானால் இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ச் சபை ஜெபித்தால் அமைதலா இருக்கும், கலகம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, இந்த கிறிஸ்தவங்களை ஒழிச்சுட்டா நாடு நல்லா இருக்கும். நான் தைரியமா சொல்லுவேன், நீ எங்களை ஒழிக்க வேண்டாம், நாங்க சீக்கிரமா ஒளிஞ்சு போயிருவோம். எங்க ஆண்டவரா ஏ சீக்கிரம் வரப்போகிறார், நாங்க எல்லாரும் இந்தியா விட்டு எங்க நாட்டுக்கு போயிருவோம், நாங்க எல்லாரும் ஒளிஞ்சு போயிருவோம். அதுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏனென்றால் கிறிஸ்தவன் தான் இந்த தேசத்துக்கு உப்பு, இந்த உப்பு போயிட்டா நாடு மிதிக்கப்படுவதற்கும் குப்பையிலே கொட்டப்படுவதற்கு தான் உதவுமே தவிர, எந்த பெரிய மோடி மஸ்தா வந்தாலும் ஒன்றும் நடக்காது. கிறிஸ்தவ மாத்திரை இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மிதிக்கப்படுறதுக்கு பூமியிலே கொட்டப்படுவதற்கு. இந்த கிறிஸ்தவன் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறான். இந்த வெளிச்சம் போயிருமானா நாடு தடவி திரிகிற இருளிலே கிடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கே விளங்கிச்சா இல்லையே எனக்கு தெரியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த எலெக்ஷன்ல மாத்தி குத்திட்டா விடிவெள்ளி வந்துடும். நீ மாத்தி குத்தினாலும் சரி, நீ சரியா குத்தினாலும் சரி, நீ ஒழுங்கா குத்தினாலும் சரி, ஒழுங்கினமா குத்தினாலும் சரி, நாடு சேமம் அடையாது. குத்துறதுல இல்லை, முழங்கால் முடக்கிறதுல தான் தேசத்தினுடைய சேமம் இருக்கு. இன்னைக்கு சபை இதை தெரியாம என்னெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவனை குறை சொல்லி, இவனை குறை சொல்லி, அவனை பேசி, இவனை பேசி, நானும் தேசத்துக்கு சேமம் உன் முழங்கால தான் இருக்கு. நம்முடைய நாடு கலகம் உண்டாகுதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் முழங்கால முடக்கலன்னு அர்த்தம். தேசத்துக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம், ராஜாக்களுக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம், அதிகாரிகளுக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம். சபை இன்னைக்கு அந்த வேலையை செய்யல, அதனால்தான் கலகம், அதனால்தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை உண்மையாய் முழங்கால் படியிடுமானால் நான் சொல்லுவேன், கலகம் அதான் சொன்னார் பாவலு, பிரதானமாய் சொல்லுகிற புத்தி இதாப்பா. நான் உனக்கு முதன்மையா சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, சபை ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுனா நாடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நான் சொல்லுவேன், ஜெபம் சமாதானத்தை கொண்டு வரும், ஜெபம் பதிலை கொண்டு வரும், ஜெபம் சந்தோஷத்தை கொண்டு வரும், ஜெபம் வந்து சோதனையை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கையை கொண்டு வரும், ஜெபம் வந்து உங்களுக்கு சேமத்தை கொண்டு வரும், கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். ஆகையினாலே தான் பேதுரு எழுதினார், 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சாயமாயிடுச்சுப்பா. அதனால் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு, எப்பா தம்பி மாற ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், பேதுரு
ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா தூங்கிட்டோம். எங்களுக்கு முன்னே இயேசுநாதரை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார், எங்களுக்கு முன்னால் இயேசுநாதர் கதறிட்டு கிடந்தார், எங்களுக்கு முன்னால் ரத்த வேர்வை விட்டு கதறினார், பலத்த சத்தமாக ஜெபம் பண்ணார். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம், இயேசு எங்களுக்கு முன்னால் கதறத பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு உணர்வே இல்லாமல் இந்த ஜெபிக்கிறத பார்த்துட்டு இந்த சத்தத்தை கேட்டுட்டு நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். நாங்கள் தூங்கின முடிவு என்ன தெரியுமா? நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிற்க முடியலை, நாங்கள் எல்லோரும் இயேசு விட்டு ஓடிட்டோம், நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக மாறினோம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜப வேலையை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தூங்கி கெடுத்துட்டோம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் தூங்கிடாதீங்க. நீங்கள் ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு. இப்போ முடிவு காலத்தில் உள்ள நமக்கு வேதம் கொடுக்கிற எச்சரிக்கை, ஜபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க நீ சொல்கிறதுக்கு இந்த ஜபத்துக்கு யார் மாதிரி? நான் சொல்லுவேன், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜபத்துக்கு இயேசுவே மாதிரி. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஜபமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணுமானா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவகுமாரனா இயேசு தான் ஜபமே வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவருடைய வாழ்க்கையை எடுத்திங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் ஜபம் பிரதான இடத்தை பெற்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஞான ஸ்நானம் பெற்ற போது ஜெபம் பண்ணினார் என்று மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, மத்தேயு 14:23 அவர் மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ணினார். ஏசு மலை மேலே ஏறினார். எதுக்கு? மலை மேல் ஏறி விளையாடுறதுக்கா? இல்லை, மலை மேலே ஏறி தனித்து ஜெபம் பண்ணாராம். நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லை, தலை சாக்கு இடம் இல்லை. அதனால் இடத்தை தேடிய கண்டுபிடிச்சார்னா, மலையின் மேலே ஏறி தனித்து ஜெபம் பண்ணினார். நீங்கள் மார்க் 1:35 வாசித்தீங்கன்னா, அதிகாலையிலே அதிக இருட்டோடே போய் என்ன செய்தார், எப்போ ஜெபம் பண்ணார், மலை மேலே ஏறி தனித்து ஜெபம் பண்ணார். அதிகாலையில் அதிக இருட்டோடே சொல்லுங்க ஜெபம் பண்ணார். நீங்கள் Luke 5:15-16 வாசிப்பீங்கன்னா, அவரை கொலை செய்வதற்காக சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவரோ வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Luke 6:11-12 வாசித்தீங்கன்னா, மலை மேலே ஏறி ராம் முழுவதும் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். Luke 9:18 தமது சீஷரோடே என்ன பண்ணினார், ஜெபம் பண்ணினார். Luke 22:44 பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோடு வியர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் விழும் அளவுக்கு ஜெபம் பண்ணார். இது யாருடைய ஜெபம்? தாமஸ்ராஜ் ஜெபம் இல்லை. ஜெபமே தேவையில்லாத என் ஆண்டவரா இயேசு 3.5 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் பாருங்க, தனித்து ஜெபம் பண்ணார், ராவெல்லாம் ஜெபம் பண்ணார், மலை மேலே ஜெபம் பண்ணார், அதிகாலையில் இருட்டோடே வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார், தம்முடைய சீசர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணார், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார், பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார், வியர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் விழும் அளவுக்கு மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார். இதெல்லாம் யாருடைய ஜெபம்னா, இயேசுவினுடைய ஜெபம். இந்த ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கும் போது அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிச்சான், வானம் திறந்தது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வானம் திறக்கிற வரைக்கும் நாம் ஜெபம் பண்ணணும்.
இந்த வானம் திறந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த யோட இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நியாயஸ்தானம் பெற்ற என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நியாயஸ்தானம் பெற்று போயிட்டாங்க, ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கை வானம் திறந்துச்சு. என் வாழ்க்கையில் வானம் திறக்கணும். வானம் திறந்தால் மூன்று ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்ம சபையில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகணும், உங்கள் வீட்டில் உண்டாகணும், உங்கள் கையன் கிரியையில் உண்டாகணும். இன்றைக்கு நம்முடைய சபையிலே ஒரு மறுரூபம் உண்டாகணும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். ஆண்டவர் வானத்தை திறந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லி கொடுக்கிறாரு, நான் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யாரா மாற மாட்ட, கடன்காரனா இருக்க மாட்ட. நீ யாரா மாறுவனா, கடன் கொடுக்கிறவனா மாறுவன். நல்ல மாறுவாடியா மாறிடுவன். வட்டி இல்லாம கடன் கொடுக்கிற மாறுவாடியா யார் மாறிடுவா? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாம என்ன செய்ய. அப்ப நம்ம மாறுவாடி ஆயிரும், வட்டி இல்லாம கொடுக்கிற மாறுவாடி ஆயிருவோம். நீங்க மாறுவாடியா, நீங்க மாறணும். நீங்க மாறுபாட்டு போக கூடாது. என்ன மாறுபாடு ஆயிக்கிறாதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானம் திறந்தா நீ யாரா மாறுவ? நீங்க வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இந்த வசனத்தை கேட்டது யார் தெரியுமா? டெய்லி பொறுக்கி தின்றவனுங்க. இப்போ அவங்க நிலைமை என்ன? இந்த உபாம வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது இவங்க யாரு? டெய்லி காலையில் மண்ணா பொறுக்கி, சாயங்காலம் காடை பொறுக்கி. நிர்வாகமாக சொன்னால் இந்த வாக்கு தத்துவங்களை பெற்றவங்க யாருன்னா பொறுக்கிங்க. காலையில் பொறுக்கிட்டு இருக்கான், சாயங்காலம் இப்பவும் என்னதான் வானம் திறந்து என்னதான் போயிட்டு இருக்கு, மண்ணா தான் போயிட்டு இருக்கு. இது எது வரைக்கும் போதுன்னா, அன்றன்றைக்கு போஜனத்துக்கு போதும். இது முறுமுறுப்போட தின்னுகிட்டு இருக்கான். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி மாறணும்னு கேட்டிங்கன்னா, நீ உனக்கு பற்றாமல் இருக்கிறது இல்லை, நீ கொடுக்கிறவனா மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையத்துக்கு விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அவங்களாம் சொல்கிறேன், இந்த வானம் திறக்கணுமானா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணு. ஞானஸ்நானம் பெறாமல் ஜெபம் பண்ணாத. ஞானஸ்நானம் பெற்றவன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரு. சும்மா இயேசுநாதர் பேரை வச்சுக்கிட்டு இயேசு அடியா இயேசு பாதன் பேர் வச்சிருக்கேன் அது கேட்க மாட்டாரு. ஞானஸ்நானம் பெற்றவன் ஜெபத்தை தான் கேட்பாரு. அவன் தான் ஜெபம் பண்ணுறதுக்கு உரிமை உள்ளவன். அதனால தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வானம் திறக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீ யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு இறங்கி வந்தபோது 12 பேரை செலக்ட் பண்ணாராம். உங்ககிட்ட மட்டும் அந்த பதவியை கொடுத்துருந்தா, எப்பா இந்த மாதிரி உலகமெல்லாம் சுவிசேஷம் கொண்டு போகப்படுகிற ஒரு பெரிய வேலையை நான் செய்ய போகிறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் எருசலேமில், ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துருந்தா, சத்தியமாக இந்த பேதிரு யோவானை சந்திச்சிருக்க மாட்டோம். செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் யாரை செலக்ட் பண்ணார்? 4th-8th class படிச்சிருக்கங்க. அந்த பேக்குங்க ஒரு நாளும் பள்ளி கொடுத்து போனதில்லை. 12 பேர் கதையை எடுத்தீங்கன்னா, எல்லாம் கை நாட்டு. ஒன்று கூட என்ன செய்யல,
வேதம் சொல்லுது படிப்பறியாதவங்க பேதைகள். பேதைகள்னா பேக்குங்க, சரியான பேக்குங்களை, படிப்பறியாதவர்களை ஆண்டவர் எடுத்தார். எதுக்கு இந்த திருச்சபையை உருவாக்குறது? நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து எடுத்து ஒரு 3.5 வருஷம் கூட வச்சுருந்தார். எல்லா பாடலாம் படித்து கொடுத்தாரு. இவங்க ஒரு நாள் கேட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், என்ன கிடைக்கும்னு. ஆண்டவர் நல்லா மூசு பேத்தினார், என்னை விட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும், உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கும், நீங்கள் எல்லாரும் ஜட்ஜாக மாறிடுவீங்க, எல்லாரும் உட்கார்ந்து 12 கோத்திரத்தை நியாயத்தி இருப்பீங்க. ஐயோ, படிக்காத முட்டாளுக்கு நாக்கெல்லாம் ஊறுது, அப்பா நம்ம படிக்காமலே யாரா மாறிட போகிறோம், சர்ச்சா மாறிட போகிறோம், நம்ம படிக்காமலே 100 வீடு வாங்கிட போகிறோம், அரசியல்வாதியா என்ன இது? நம்ம நாட்டில் அரசியல்வாதி தான் படிக்காமலே வீடு வாங்குறான், படிக்காமலே கார் வாங்குறான். ஒரு அரசியல்வாதியா வச்சிருக்காரு நம்ம? இல்ல இல்ல, படிக்காதவன் சொன்னாரு, உனக்கு 100 மடங்கு தருவேன், வீடு 100 மடங்கு தருவேன், நிலம் 100 மடங்கு தருவேன், சிங்காசனம் தருவேன். எல்லாம் வார்த்தை ஆண்டவர் பெரிய ஆசை காட்டிட்டா, நாக்க தொங்க போட்டு காத்துட்டு இருக்கான், எப்படா வீடு வருது, எப்படா நமக்கு ஆஸ்தி வரும், நிலம் வரும், சிங்காசனம் எப்போ வரும், எப்போ போஸ்டிங் வரும், எல்லாம் பார்த்தா வாக்கு பண்ணவரே போய் சேர்ந்துட்டாரு. தருவேன்னு சொல்லி செத்து போயிட்டாருங்க. இப்போ எல்லாம் வீட்டை பிடிச்சி உட்காந்துருக்கான். இப்போ டேய், நமக்கு சிங்காசனம் வேண்டாம், வீடு வேண்டாம், திங்கிறதுக்கு என்ன கிடச்சா போதும், சோறு கிடச்சா போதும்டா, எவ்வளவு நாள் தான் பூட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் ஒருத்தன் சொன்னான், பேதுரு, ஏய் கவலைப்படாதீங்க, நம்ம விட்ட போட்டு அங்கே தான் இருக்குது, நம்ம கலத்தினதெல்லாம் காற்று வச்சு போயிடக்குள்ள தான் இருக்குது, நம்ம விட்டதெல்லாம் அங்கே தான் இருக்குது, எல்லாம் ஒன்று பித்தரில் அங்கே தான் இருக்குது, ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உதவுன்னு வச்சுருக்கேன், களத்தில் விட்ட போட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது, வலையெல்லாம் வாங்க மீன் பிடிக்க போகலாம். போனானுங்க, ஒரு நெத்தலி மீன் கிடைக்கல, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டானுங்க, ஒரு நெத்தலி மீன் கிடைக்கல. காலையில் விடியும் மரத்தில் ஏசுநாதர் கரையில் உட்காந்து, பிள்ளைகளே புசிக்க ஏதாயிலும் இருக்கிறதா என்ன சொன்னானுங்க. இப்போ என்ன கதிக்கு வந்துட்டாங்க, 100 வீடு கட்ட போகிறவங்க, 100 நிலம் வாங்க போகிறவங்க, ஜட்ஜாக மாற போகிறவங்க, ப்ரமோஷனை காத்துட்ருக்கவங்க, இப்போ எந்த கதிக்கு வந்துட்டான், திங்கிறதுக்கு எதா இருக்காடான்னு கேட்டால், பிரேக்ஃபாஸ்ட் இருக்காடான்னு கேட்டால், ஒன்றுமில்லை. இவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் எங்கே போனார், 2 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துட்டு வாங்கடான்னு கூப்பிட்டு போனார். எங்கே? மலை மேலே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு உலகமெல்லாம் போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, எல்லாம் மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேலே போயிட்டார். மேலே போயிட்டு 2 பேர் வரான் கீழே, எப்படி போனாரோ அப்படியே 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கேன், கடன் கடன் வாங்கி பண்ணுங்கடா, நான் சீக்கிரம் வருவேன், நான் செட்டில் பண்ணிடுறேன், எல்லாம் முன்னே சொல்லியிருக்காருல்ல, நல்ல சாமாரியன்ல, எப்பா 2 காசை கொடுத்துட்டு நீ செலவழியப்பா, நான் திரும்பி வரும்போது என்ன தருவேன், உனக்கு தரேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ஆண்டவர் போயிட்டு நம்ம கடன் கடன் வாங்கி பண்ணிட்டா, அவர் திரும்பி வரும்போது அதுவும் சொல்லலை, இவன் சொல்கிறான் எப்படி போனாரோ அப்படியே வருவார், கொடுக்கவும் இல்லை, இனி வந்து கொடுப்பாருங்கிறக்கும் கேரண்டி இல்லை. ஆனால் எங்கே போகணுமா சொல்லுங்க, உலகம் எல்லாம் போகணும். ஏங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் பியூனை கூப்பிட்டு, ஏப்பா சென்னையில் போய் அவசரமாக இதை வாங்கிட்டு வந்திருப்பா, சார் ஓலா கொடுங்க சார், சென்னைக்கு போகிறக்கு போயிடுவானா, நீங்கள் என்ன தான் ஆஃபீஸராக இருங்க, என்ன தான் அதிகாரத்தில் இருங்க, சீக்கிரம் போயிட்டு வந்திருப்பானா, துட்டு கொடு சார், டாக்ஸி கொடுச காசு
இல்லைனா பைக் வாங்கி கொடு சார், உங்கள் பிள்ளைகிட்ட போனா. ஏங்க ஆவடியில் இருந்து அம்பத்தூருக்கே போக மாட்டேன், இவர் எருசலேமில் உட்காந்துட்டு உலகம் எல்லாம் போன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டாருங்க. 10 பைசா கொடுத்தாரா? கொடுக்கலைங்க. ஆனால் இவனுங்களும் கேட்கல மரமண்ட, ஒருத்தனும் கேட்கல காசு என்ன பண்ணுறதுன்னு. நான் மட்டும் பேதர்வா இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, டேய் இந்த மாதிரி கழுத்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, 100 வீடு தருவேன்னாரு, 100 நிலம் தருவேன்னாரு, போஸ்ட் தருவேன்னாரு, ஜட்ஜாக வச்சிருவேன்னு சொன்னார். அத்தனை ஏமாத்திட்டு போயிட்டான்ற அந்த ஆள். இந்த மாதிரி நம்ம ஏமாந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டிதான். அப்படியே விசுவாசம் வந்துட்டா என்ன செய்வோம்? எல்லா கீழே வந்து சரி அவர் தான் காசு கொடுக்காம போயிட்டாரு, சரி வேலை செய்யணும். சரி யார் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு யார் தகுதியான ஆள், ஆட்கிட்ட போய் கன்வர்ஸ் பண்ணி நல்ல பில் போட்டு காசு வாங்கி எடுக்கிறதுக்கு யார் பில்டிங் நல்ல பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். சரி வர்ற காசெல்லாம் பத்திரமாக செலவழிக்கிறதுக்கு நல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார், எல்லாம் நம்மளெல்லாம் அட்மின் பண்ணுறதுக்கு நல்ல அட்மின் ஆஃபீஸர் யார், இதையெல்லாம் செலக்ட் பண்ணியே 2000 வருஷமாக கதையை முடிச்சிருப்பான். நீங்கள் ஒருத்தரும் வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் காசே இல்லைங்க. என்னங்க பண்ணாங்க? ஜாம் பண்ணாங்க. படிப்பு இல்லை, அறிவு இல்லை, பேக்குங்க. இன்றைக்கு கூட ஜாம் பண்ணுறது யாருங்க? இந்த படிக்காது பேக்கு இதாங்க ஜாம் பண்ணுது. படித்த எவனா ஜபத்துக்கு வரானா சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அறிவித்தா நம்ம சாப் எங்கேயுமே நாங்கள் பார்க்குறேங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிச்சிட்டா அதுக்கு கான்ட்ராக்ட் 4 கிழவி. ஜெபம் பண்ணுறதுல யாருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு? 36 போஸ்ட்டு, 46 போஸ்ட்டு. போஸ்ட் வேணுமா? நான் 25 வருஷம் இந்த சபையிலே இருக்கேன், 30 வருஷம் இருக்கேன், பாஸ்டர் என்ன தள்ளியே வைக்கிறாரு. ஏப்பா ஜபத்துக்கு வந்தியாப்பா? ஜபத்துக்கு வர மாட்டாங்க எல்லார் பதவி. ஆனால் இந்த 120 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனதோடு ஜபம் பண்ணாங்க. முடிவு என்ன தெரியுமா? அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. இப்ப யாரா மாறிட்டாங்க தெரியுமா? படிக்காதவன் பேக்கு இவங்கெல்லாம் யாரா மாறிட்டாங்கன்னா பங்கு போட்டு கொடுக்கிறவனா மாறிட்டான். அவன் வித்து கொண்டு காலில் கொண்டு வைக்கிறான், வீட்டை விற்கிறான், அதை விற்கிறான், எல்லாம் விற்கிறான், எல்லாத்தையும் கொண்டு வச்சா இப்ப இவர் யாரா மாறிட்டாருன்னா ஃபைனான்சரா மாறிட்டார். எவன் அவனுக்கெல்லாம் இல்லையோ அவனுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் வாரி வழங்குறாரு. யாரு? அதனால தான் பேதர் எழுதினாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையார், ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையார். நான் சொல்லுவேன் ஜெபம் உன் தரித்திரத்தை மாற்றும், ஜெபம் தரித்திரத்தை மாற்றும். ஒரு முறை தேவனுடைய மனிதன் ஆகிய எலிசாபிடத்தில் ஒரு விதவை பெண்ணு வந்தா 2 பிள்ளைங்களை எடுத்துட்டு, ஐயா என் புருஷன் என்ன கடங்காரனா விட்டுட்டு போயிட்டான், கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமை பண்ண வந்திருக்கான். எனக்கு தெரியும் எலிசா நினைச்சா அவளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும், அவன் பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கான். ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணா ராஜாவே இந்த தீர்க்க தரிசியை பார்த்து என் தகப்பனே என்று சொல்ற அளவுக்கு அவன் பெரிய மனிதனா இருக்கிறான். ஆனா அவன் ரெக்கமெண்டும் பண்ணல, அவன் காசும் கொடுக்கல. அவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா உன் கடன் தீரணுமானா உன் கடன் பிரச்சனைக்கு வழி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்கு, உன் வீட்டுக்குள்ளே இருக்கு, உன் வீட்டுக்குள்ள போ, உன் கதவை போட்டு. நீ கடனுக்காக என்கிட்ட வந்த, ஆனால் உன் கடனும் தீரும், உன் வாழ்வாதாரமும் உயரும். நான் சொல்வேன் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடன்கா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கதவை பூட்டல, உன் கதவை பூட்டிப்பார், உன் கதவை பூட்டி கத்தர் நோக்கிப்பார். நிச்சயமாக நீ கடன்காரனாக இருக்க மாட்டே, நீ கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய். உன் தேவன் உனக்கு வானத்தை திறப்பார். இன்றைக்கு நிறைய பேருக்கு
வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை மூடிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பாருப்பா, உனக்கு வெளியரங்கமா பலன் வரும். நான் காலில் கூட சொன்னேன் ஒரு சாட்சிய, ஒரு வெள்ளக்காரரு தொழில் விஷயமா சென்னையில இருந்து நெல்லூருக்கு புறப்பட்டார். உண்மை சம்பவம் சொல்றேன். நெல்லூருக்கு வந்தார், போகிற வழியில கடுமையான மழை பிடிச்சது. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டியை ஓட்ட முடியல. அதனால வண்டியை அவர் ஓரமாக நிறுத்தினார். அது ஒரு குடிசை வீடு, மேலே தான் எல்லாம் ஒழுகிற வீடு. அந்த ஓட்டு வந்திருக்கிறான், நின்றுட்டு இவர் மலைக்கு டோரை தூக்கிட்டு அவர் உள்ளே உட்காந்துருக்கார். ஆனால் அந்த டோருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டில் இருந்து பாடி ஜபம் பண்ணி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த வீட்டு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வெள்ளக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து பாஷை தெரியட்டாலும் இதை ஜபம் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே. நான் நினைக்கிறேன் 3 hours அந்த மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த காரில் சைடில் உட்காந்துருக்கார். கதவு கிடையாது, சுவர் கிடையாது, துணியில் தான் கட்டியிருக்காங்க. உள்ள 3 பொட்டை பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க நினைக்கிறேன். அவர் ரொம்ப நேரம் பொறுத்து மழை நின்ன உடனே மெல்ல போய் அந்த வீட்டை தட்டி, இவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே, வீடு இல்லை, இந்த சுவர் இல்லை, கூரை இல்லை, நீங்கள் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்களே, உங்கள் இயேசுநாதர் உணவு தரலையா? அவங்க ரொம்ப நன்றி உள்ள உணர்வோடு அவங்க ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மனுஷன் யோசித்தான், இவ்வளவு ஜெபம் பண்ணுறாங்க ஆனால் எந்த நன்மையும் இவங்களுக்கு கிடைக்கல. வீடு கிடைக்கல, சோறு கிடைக்கல, சோறு கிடைக்கல, பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, மேல் படிப்பு இல்லை, ஒருத்தருக்கு சரியான வஸ்திரம் இல்லை, இவ்வளவு குறைவை அனுபவித்தாலும் 3 hours இந்த ஜனங்களை நோய்க்கு ஜெபிச்சுட்டு இருக்காங்களே, எவ்வளோ உண்மை உள்ளவங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, தகப்பனாரை கூப்பிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போய் அவன் டிக்கியில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு பேக் பண்ணான். அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமான பேக் பண்ணான். வீட்டுக்கு வந்து அவன் கம்பெனி ஆரம்பிக்கிறக்க வந்தவன், அவன் காசில் பெரும் தொகையை எடுத்து அந்த ஓலை வீட்டை மாடி வீடாக மாற்றினான், பிள்ளைகள் எல்லாரையும் படிப்பாளியாக மாற்றினான். நான் சொல்லுவேன், ஜபம் நிச்சயமாய் பலன் அளிக்கும். அந்த வீட்டினுடைய வறுமை ஒரே நாளில் தீர்ந்து போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்ம வீட்டில் மண்ணாவே பெய்தாலும் உள்ள முறுமுறுத்து தான் உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டில் என்ன சத்தம் கேட்குன்னா முறுமுறுப்பின் சத்தம். ஆனால் அந்த ஏழை வீட்டில் ஒரு ஜெப சத்தம் கேட்டுச்சு. கர்த்தர் இதுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருத்தனை கொண்டு மழையை வர்ஷிக்க பண்ணி இவனை நிறுத்தி அந்த ஜெபத்தை கேட்க பண்ணி வறுமையை மாத்தினார். இன்னைக்கு நம்ம வீடுகளில் அது இல்லை, கடன்காரர்களாகவே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சு சாப்பாடு கிடையாது. ஏன் வீட்டில் ஜபம் இருக்கா? சத்தம் கேக்குதா? வேதம் சொல்லுது, இயேசு ஜபம் பண்ணின பொழுது வானம் திறந்தது. அருமையானவர்களே, உங்க வானம் திறக்கணும். வானம் திறக்காம எவன் கையை திறந்தாலும் காரியம் நடக்காது. இன்னைக்கு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கவே இல்லை, எங்கள் அண்ணங்கிட்ட நிறையா இருக்குது, என் தம்பிக்கிட்ட நிறையா இருக்குது, அவன் நிறையா வச்சுருக்கான், கொடுக்கவே மாட்டேன்றான், எங்கள் மாமியார் கொடுக்கவே மாட்டேன்றான், எங்கள் மாமனார் சொத்தை கொடுக்கவே மாட்டேன்றாரு, அவன் டவுரி கொடுக்கவே மாட்டேன்றான். ஏயா, மாமனார் கொடுத்தாலும் உனக்கு நிறையாது, மாமியார் கொடுத்தாலும் நிறையாது, இந்த உலகத்தையே விற்று கொடுத்தா கூட நிறையாது. நிறையாதியா? ஏங்க, நமக்கு தாங்க 10 ரூபா பேங்கில் கொடுக்க மாட்டேன்றான்,
பத்தாயிரம் கோடி கடன் வாங்கினாங்க, வீட்டில் 15 கார் இருக்குங்க. அவன் பேர் என்ன? கடன்கார பய. நீங்க நினைக்கிறீங்களா ஊர் இருக்கு கார் இருக்கு, ஐயா பிஸ்தாவா சுத்துறாரு? பேர் என்ன? கடங்காரையா? ஊடே கடங்காரம்மா. இப்போ பாருங்க, டெய்லி 3 ஃபோன் பண்ணுறோம். ஐ எம் ஐசிஐசி பேங்க்லேருந்து பண்ணுறேன் சார். உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கடன் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்க சார். நீங்கள் வாங்கிக்கிறீங்களா சார்? நான் அவள்கிட்ட சொல்கிறது நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? எவ்ரி பேங்க் ஃபோன் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆள்கிட்ட பாருங்களாம், பர்ஸ் பெருசாக இருக்கு, உள்ள 10 ரூபா இருக்காது, ஆனால் 10 கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டு, எல்லாம் கிரெடிட் கார்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். வாழ்க்கையே கிரெடிட்டாக இருக்குங்க அவனுக்கு. ஏங்க, நீங்கள் எத்தனை லக்ஸுரியஸ் வாழ்கிறவன், எப்படி வாழ்கிறான்? இந்த காடை தேய்ச்சி அந்த காடு கொடுத்து, அந்த காடை தேய்ச்சி இந்த காடு கொடுத்து, சரியான கோல்மால் பேர் வலிங்க. பெத்த கோசக்காரன், இன்றைக்கும் இந்த மாதம் ஒரு காடு, அடுத்த மாதம் இன்னொரு காடு, அதுக்கடுத்த மாதம் இன்னொரு காடு, காடு தேய்ச்ச காடுலேயே வாழ்கிற. அதுக்காக ஒன்று அழைச்சார் ஆண்டவர், காடு தேய்க்கிறதுக்கு இல்லை, வானம் திறக்கிறதுக்கு. நீ 10 கார்டு வாங்கினாலும் கடந்தீர போறதில்லை, பேங்கையே உன் வீட்டுக்கு கொண்டாலும் கடந்தீர போறதில்லை, பர்சனல் லோனோ என்ன லோனோ கடந்தீர போறதில்லை. உங்க மாமனார் கொடுத்து கடந்தீராது, மாமியார் கொடுத்தும் தீராது, தேவன் கொடுக்காம உன் கடன் தீராது. தேவன் திறக்கணியா? எவன் கையை திறந்தாலும் கடன் தீராது. எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நல்ல வேலை எங்கள் அப்பாவும் கொடுக்கல, எங்கள் மாமனாரும் கொடுக்கல. நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு ஐஸ்வர்யவானுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அத்தனை எனக்கு இருக்கு. அத்தனை யார் கொடுத்ததுன்னா, சத்தியமாக எங்கள் அப்பா கொடுத்ததில்ல, சத்தியமாக எங்கள் மாமனார் கொடுத்ததில்ல. என்ன 10 ரூபா நான் வந்து டவுரி வாங்கலை. எல்லாம் யார் கொடுத்ததுன்னா என் தேவன். ஒவ்வொன்றுக்கும் என் முழங்காலுக்கு ஒரு சர்த்தரம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சர்த்தரம் இருக்கு. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். தேவன் வானம் திறந்து உன்னுடைய கடன்களை தீர்த்து நீ கொடுக்கிறவனாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் லைஃபை மாற்றுங்க, உங்கள் லைஃபை மாற்றிட்டு ஒழுங்காக முழங்கால் போயிட்டு கர்த்தர் நோக்கி கேளுங்க. கர்த்தர் வானம் திறக்கிற வரைக்கும் அவர் பாதத்தில் விழுங்க, நீ கடங்காரராக இருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, வானம் திறந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 10:9 to 11 பதினோராம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுரு இந்த சீமோன் என்கிற மனுஷன் வீட்டுக்கு வர்றார். வந்தார் ரொம்ப பசி, வயிற்றில் ரொம்ப பசி. இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போய் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், நான் எங்கே போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். பாருங்கள் ஜெபத்தை அவங்க எவ்வளோ மதித்தாங்க பாருங்கள். சாப்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம். நம்ம வீட்டில் பசி வந்தால் 10 பறக்கும்னு சொன்னால் பாருங்கள், ஆனால் நிறையா வீடுகளில் பசி வந்தால் பாத்திரம் பறக்கும். அதான் நேரம், பசி வந்துட்டா நாய தேய வேலைக்கு போயிட்டு வரேன், சோறு பண்ணி வைக்க முடியல அப்படின்னு பாத்திரத்தை போட்டு ஓடிச்சா அது என்னங்க பண்ணும்? இன்னைக்கு நிறைய வீட்டில் பசி வேலை சட்டிப்பானை ஓடுகிற நேரம். ஆனால் பேதர் வீட்டில் பசி வந்த நேரம் என்ன நேரம்னா ஜப நேரம். சமயம் கிடைச்சா இல்லையா, சமயத்தை உண்டாக்கியா? சமயம் கிடைச்சா ஜபம் இல்லை. 1/2 மணி நேரம் சாப்பாடு ஆறுக்கு டைம் இருக்கு, சாப்பாடு லேட் ஆகுது. சிஸ்டர் சாப்பாடு பண்ணுங்க, அதுக்குள்ள நான் 2 வார்த்தை ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி வந்துடுறேன். ஜபம் பண்ண போனாங்க, ஜபம் பண்ணால் வானம் திறந்துதான்.
வானம் திறந்து ஆண்டவர் அங்கிருந்து கூட இறங்க பண்ணி அங்கே தரிசனம் கொடுக்குறார். இதை நீங்கள் உண்மையாக வாசித்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த பேதுரு யோவான்லாம் எங்கே ஊழியம் செய்தாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் உதவி செய்தாங்க. ஆனால் இந்த வானம் திறந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணார்னா, புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக தேவன் அவருடைய ஊழிய எல்லையை என்ன பண்ணார்னா, விரிவாக்கம் செய்தார். நான் சொல்லுவேன், ஜெபம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வறுமையை மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை விரிவாக்கம் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு விரிவாகிற வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 54:3 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உன் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு என்ன செய்வாய், பெருகுவாய். நீ அனாதை சரியா இருக்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுவான்னா பெருகுவாய். கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கும் போதே நீ பழுகி நீ பெருகி நீ நிரப்புவாய். அப்போ ஆண்டவர் மனுஷன்லே வச்சிருந்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்ம என்ன செய்யணும்னா பெருக பண்ணணும். நல்லா கவனிங்க, கர்த்தர் நாம் மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேத வசனம் முழுதும் வாசித்தீங்கன்னா, தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர் எல்லாரும் ஆபிரகாம் பாருங்கள், வீட்டை விட்டு நாட்டை விட்டு வந்தார். ஆனால் கர்த்தர் அவருக்கு வேலைக்காரன் வேலைக்காரி ஆடு மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. யோபு நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தவர் சம்பத்தெல்லாம் பெருகிட்டு எழுதியிருக்கு. ஈசாக்கை வாசித்தீங்கன்னா, 100 மடங்கு ஆசீர்வதித்த போது அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் பெரிய மனுஷனாக மாறிட்டான். இன்னைக்கு யாக்கோபு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கோலும் தடியுமா போனேன் 2 மந்தை. அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணாரு தேவன், அவங்களெல்லாம் பெருக பண்ணினாரு. உங்களை பெருக பண்ணுவாரா பெருக பண்ண மாட்டாரா? உங்கள் வீடு பெருகணுமா பெருக வேண்டாமா சொல்லுங்கள். உங்கள் வீடு விஸ்தாரம் ஆகணுமா ஆகணுமா? உங்கள் தொழில் விஸ்தரிக்கப்படணுமா வேண்டாமா? தேவன் நம்மை விஸ்தரிக்க பண்ணுறவர். இந்த விஸ்தரிப்பு வரணுமானா என்ன உண்டாகணும்? வானம் திறக்கணும். ஒருவனுடைய வாழ்க்கையிலே வானம் திறக்குமானால் அவன் என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா, விருத்தி ஆவான். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், எசேக்கியேல் புத்தகம் 36:37 தயவுசெய்து வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் அனுக்கிரகம் செய்யும்படி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நான் அனுக்கிரகம் செய்யணுமானா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வாசிங்க, மந்தை பெருகிறது போல் நீங்க ஜெபம் பண்ணுனா நான் என்ன அனுக்கிரகம் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் எப்போ உதவி செய்வாரு? ஜெபம். ஆண்டவரே சொல்றாரு, நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ண என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் யாரை பெருக பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே சொல்கிறாரு, நீ பெருகணும்னு விரும்பினேன்னா நீ பிரயாசப்படாதப்பா. உன் கையின் கிரியை நான் ஆசீர்வதிக்கணும்னா, உன் மந்தையை பெருக பண்ணணும்னா நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுப்பா. ஜெபம் இல்லாமல் நீ பிரயாசப்பட்டு நோ யூஸ். இன்றைக்கி நிறைய வீடுகளில் ஜெபமே இல்லைங்க, கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க முடியலங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்கள் வாழ்க்கை பெருகணும்னு உண்டானா தேவன் சொல்கிறது அனுக்கிரகம் செய்யும்படி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. நான் ரொம்ப தாழ்மையோடு சொல்வேன், கடந்த வாரத்தில் இங்கே ப்ரேயரில் கூட நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நேராக ஒரு தலைமை சபைக்கு தான் போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திரள் கூட்டமான மக்களோடு நான் கர்த்தரை ஆராதித்தேன். அவங்களோடு நான் ஐக்கியம் வச்சுருந்தேன்.
அவங்களோடு பழகினேன். ஒரு பெரிய கூட்ட நடுவில் இருந்தேன். ஒரு நாள் என்னை வந்து ஆவடியில் கொண்டு விட்டாங்க. இங்கே தான் ஊழிச்சேன். இங்கே வந்தால் அந்த மூலையில் ஒரு சர்ச் இருந்துச்சு. குறைந்த மக்கள் ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நான் சங்கீதக்காரன் சொன்னது போல் பண்டிகை காலங்களில் போகிறது போல் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன, ஒரு சின்ன மந்தை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஜெபம் பண்ணேன். 3 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டரை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமராஜ நகரில் ஒரு விசிட்டிங்காக நான் போனேன். சைக்கிள், அப்போ எனக்கு சைக்கிள் தான். நான் அங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதே பழைய சைக்கிளை கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய சைக்கிளை ஓட்டிட்டு நான் அந்த பக்கம் போனேன். அன்றைக்கு இந்த தியேட்டரில் ஒரு நியூ ஃபிலிம் ரிலீஸ். நான் போகிற நேரம் ஜனங்கள் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க. ஃபுல், இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்க ரோடு, அப்போ இவ்வளோ அகலமாக இருக்காது. ஃபுல் க்ரௌட். என் சைக்கிள் போக முடியாது. என்ன, எனக்கு என்ன நடந்துருக்காது. இவ்வளவு க்ரௌடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வேதனை வந்துடுச்சு. அப்படியே நின்றுட்டு அந்த வால் போஸ்ட்டே பார்த்துட்டு அப்படியே கண்ணில் இருந்த கண்ணீர் வந்துக்கிட்டே அழுதுகிட்டு, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எடுத்துக்கொண்டு 10 பேர் வெளியே போனாங்க. இந்த பிசாசை பார்த்துட்டு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ரோடு ஃபுல்லாக போகிறாங்க. இங்கே இருக்கிற தேவனா, நான் சொல்கிற தேவனா. நான் அப்படியே அந்த வால் போஸ்ட்டை பார்த்து அழுதுகிட்டேன். இல்லை, அந்த பொம்பளையை பார்க்கல, அந்த போஸ்ட்டை பார்க்கல, அந்த தியேட்டரை பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணி காரதாரியா. நான் எவ்வளோ நேரம் நின்னேன்னு தெரியல. திடீர்னு எனக்குள்ள உணர்வு வந்து, ஐயா நம்ம எங்கே நிற்கிறோம், சினிமா தியேட்டர் நிற்கிறோம். சைக்கிளை வேகமாக எடுத்துட்டு காமராஜ் நகரில் போனோம். அப்போ காமராஜ் நகரில் கர்மாரி அம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது, இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு வல்லமை இல்லை. அன்றைக்கு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல். அந்த கர்மாரி அம்மன் கோயில தாண்ட முடியாது, பயங்கர க்ரௌட். சைக்கிளில் நின்றுட்டு இந்த கோபுரத்தை பார்த்து அழுதேன். ஆண்டவரே, இது என்ன இவ்வளோ க்ரௌட் இருக்கு, என்கிட்ட 10 பேர் போகிறாங்க. அங்கே எவ்வளோ நேரம் அழுதேன்னு தெரியாது. திரும்ப உணர்வடைந்து நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்தேன் சாயங்காலம் ஒரு மீட்டிங். இன்றைக்கும் நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்குது. ஹெச்எஃப்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி வர்றீங்க, போகும்போது உஷாராக போனீங்க, என்ன ஒரு மாதிரி வரீங்கன்னு. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம். எதுக்கு நாங்கள், இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், ராத்திரி ஜெபம் பண்ண போகிறேன், ராத்திரி ஜெபம் பண்ணேன். காலையில் கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இல்லை வேண்டாம் நான் ஜெபம் பண்ண போகிறேன். மத்தியானம் ஆயத்தம் பண்ணி கேட்டாங்க, இல்லை வேண்டாம் நான் ஜெபம் பண்ண போகிறேன். நாள் ஒன்றும் குறிக்கலை. ஆனால் ஆண்டவர் இந்த பாரத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கடந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுவதற்கு 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊத்தினேன். எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேமி சோல் பேப்பரில் எழுதி தலக்கு மாட்டில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு பாரம், எனக்கு ஆத்மா வேணும், எனக்கு ஆத்மா வேணும். நான் சொல்கிறேன், நான் நினச்சே பார்க்கலங்க. இந்த விரிவாக்கத்தை நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என் கனவில் கூட நான் காணலைங்க. என் படிப்புக்கோ என் தகுதிக்கோ என்னுடைய எதுக்குமே நான் தகுதி இல்லாத எனக்கு ஒரு சைக்கிளோடு வந்தேன். இன்றைக்கு 3 பரிவாரங்களோடு நான் இருக்கேன். இங்கே ஃபுல்லு, அங்கே ஃபுல்லு, எல்லாம் ஃபுல்லு. நான் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் மன்னிப்பாராக. இங்கே இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த நாட்டிலிருந்துலாம் வந்து காணிக்கை செலுத்தி, நேற்றைக்கு ஒருவர் வந்து பெரிய காணியை கொடுத்தாரு, உங்கள் செய்திகள் எங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர். நான் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் உங்களை வந்து பார்க்குறக்கு. நாட்டிலேருந்து வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. இந்த மாதிரி நான் கிடச்சேன். என்னோட உட்கார்ந்து சில மணி நேரம் செலவழித்து சந்தோஷமாக எனக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்து. இது உங்களுடைய பர்சனல், உங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க.
இல்லை பிரதர், எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தேவையும் இல்லை பிரதர். ஊழியத்துக்காக எனக்கு ஒரு வசனம் மட்டும் தெரியுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். உன் புத்தி கெட்டாத காரியங்கள், உனக்கு அறியாத காரியங்கள் உன் புத்திக்கு என்ன செய்யாது? உண்மையாக சொல்கிறேங்க, இந்த ஊழியத்திலே ஆண்டவர் தர்ற விரிவாக்கம் என் அறிவு கேட்டாதுங்க, என் அறிவு கேட்டாது. இன்றைக்கி யூடியூப்பில் ஏறக்குறைய 26,000 பேர் சந்தாதாரராக இருக்கிறாங்க. நான் சொல்வேன், ஒரு தமிழ் சர்ச், 26,000 பேர் யூடியூப்பில் சந்தாதாரராக இருக்கிற ஒரு தமிழ் சர்ச், ஒன்லி ஒன் சர்ச் ஆவடி சர்ச். உலகத்தின் பல பகுதிகளில் ஆராதனை முடிஞ்சு நான் வெளியே போனால், இன்றைக்கி இங்கே உலகில் உட்காந்துருக்குறீங்க, ஆராதனை முடிஞ்சு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல்ல யூடியூப்பை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? ஏறக்குறைய 5,000 பேர், 6,000 பேர் ஒரு சண்டே. ஒரு வாரத்துக்குள்ள பல ஆயிரம் பேர், எங்கிருந்தெல்லாமோ செய்திகள். இந்த விரிவாக்கம் எப்படி வந்துச்சு? இந்த ஓட்ட பிரசங்கத்துக்கே இவ்வளோ மரியாதைன்னா, நான் சொல்வேன் அருமையானவர்களே, இது பலத்தினால் அல்ல, என் படிப்பினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, நான் சொல்லுவேன் ஆண்டவர் கிருபையினால். முழங்கால முடக்கி பாருங்க. கர்த்தர் வானம் திறப்பாரானா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, தாமஸ் நம்முடைய ஊழியத்தில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும், கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் வானம் திறக்கிற வரைக்கும் அவரோடு போராடுவோம், உண்மையை காப்பாற்றிக்குவோம். ஆண்டவரோட ராத்திரியும் பதிலும் போராடு. வானம் திறந்துட்டாரு அவ்வளவுதான், நடக்கிறதே வேற, அது வரைக்கும் விடாத. தேவன் வானம் திறக்கிற வரைக்கும் விடாத. என்னை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. என்னை உழைக்கவோ பாடுபடவோ சொல்லலை, போராட சொன்னாங்க. போராடு, தேவன் வானம் திறக்கணும். நான் சொல்லுவேன், இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்ணில் இந்த முதிர் வயதில் பார்க்குறேன்னு சொன்னால், நான் சொல்லுவேன் என் கையில் ஒன்றுமே இல்லைங்க, தேவன் வானம் திறந்திருக்கிறார் எனக்கு தெரியும். பண விஷயமாக இருக்கட்டும், கர்த்தர் வந்து பெரிய ஒரு விரிவாக்கத்தை பண விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆட்கள் விஷயத்தில், வசன விஷயத்தில், வெளி உலகக்கு நம்ம ஆசீர்வாத விஷயத்தில் கர்த்தர் விரிவாக்க எப்படி கொடுத்தாருனா, ரொம்ப கரையும் கொடுத்துருக்குறேங்க, ரொம்ப கரையும் கொடுத்துருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்வேன் அன்பான விசுவாசிகளே, ஜபம் பண்ணுங்க. ஜபம் இல்லாமல் விரிவாக்கம் இல்லை. கடைசியாக அப்போஸ்தலர் 7:55-56 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஸ்தேவானுடைய ஊழியத்தை நான் வாசிமா. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும். வானம் திறந்திருக்கிறதே அவன் பார்த்தான். முன்னால யார் தெரியுமா, பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லை எடுத்துக்கிட்டு இவன் மேல கல் அறிவதற்கு ஒரு கூட்டம் நிக்குது. ஆனா இவன் எங்க பார்த்தானா, இந்த பல்லையும் பார்க்கல, இந்த கல்லையும் பார்க்கல, இந்த எதிர்ப்பையும் பார்க்கல, வானத்தை பார்த்தான். ஆவியில நிறைந்து வானத்தை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுது வானம் திறந்தது. வானம் திறந்து என்னங்க நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த பல்லுக்கோ கல்லுக்கோ பயப்படாம முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி தொழுதான். ஆண்டவரே, இந்த கல்லுக்கு பயந்து ஓடலைங்க, நீங்க யோசித்து பாருங்க, பல்லையும் கல்லையும் பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க, தப்புறதுக்கு வழி தேடுவீங்க. ஆனால் அந்த மனுஷன் தப்ப வழி தேடலை, முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி அவன் கதறினான், தொழுதான். வேதம் சொல்லுகிறது
என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? வானம் திறந்து தேவன் என்ன கொடுத்தார்னா, இந்த பெரிய சோதனையை தாங்கத்தக்கதாக பலனை கொடுத்து. ஜெபம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, வானம் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, வானம் திறந்து உங்களை விரிவாக்கத்தை கொண்டு வருகிறது மாத்திரம் அல்ல, வானம் திறந்து உங்களை பலப்படுத்தும். ஆகையினால தான் நீங்கள் யோசித்து பாருங்க, 138 சங்கீதம் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து. அப்போ நான் சொல்லுவேன், பலம் என்ன செய்யணும்? தைரியப்படுத்தும். கல்லடிக்கிறானுங்க, மண்டையை உடைக்கிறாங்க, தைரியமா நின்று. காரணம் தெரியுமா? ஜெபம் ஒரு மனுஷனை என்ன ஆக்கும்னு கேட்டிங்கன்னா, தைரியசாலியாக மாற்றும். எந்த பிரச்சனை ஏற்று நிற்கும். துன்மார்க்கர் தங்களை தொடராதிருந்த போதும் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க, பிரச்சனைக்கு நடுவில் தைரியமாக இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் பாருங்கள் நம்முடைய இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். லூக்கா 22:40-44 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் சற்றே தூரம் போய் ஜெபம் பண்ணார். ஒரே கார்டனில் இருக்காங்க, நான் சொல்கிறேன், ஒரே தோட்டத்தில் இருக்காங்க, ஒரே இடத்துல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அவங்க அங்கே இருக்காங்க, இயேசு இங்கே இருக்க, இயேசு ஜெபம் பண்ணுறார். இயேசு ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்களா? இல்லை. அதனால பாருங்கள், இயேசுவின் சரீரத்திலிருந்து வேறு வேலை ரத்த துளிகளாக கீழே விழுது. வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசுவை என்ன செய்தான்? இந்த 11 பேரை ஏன் பலப்படுத்தலை? பக்கம் பக்கம் தானே உட்காந்துருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒரே சபைக்குள்ளே உட்காந்துருக்காங்க, ஒரே ஆராதனையில் உட்காந்துருக்காங்க. தேவன் யாரை பலப்படுத்துகிறார் தெரியுமா? சொல்லுங்கள். தூங்க மூஞ்சிகள் இல்லை. யார் திரும்ப பலப்படுத்துகிறார்? இயேசு ஊக்கமாக ஜெபம் பண்ணினார், அவரை தேவன் பலப்படுத்தினார். 12 பேர் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, 11 பேர் பலவீனமாக போகிறாங்க, இயேசு பலப்படுத்தப்பட்டவராய். இயேசுவே, உங்களுடைய பலம் எப்படி வந்துச்சு? த ப்ரேயர். நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஜபம் வந்து ஏதோ பிச்சை எடுக்கிற வேலை இல்லை. ஜபம் ஒரு தேவ மனிதனை பலப்படுத்துகிற இடம், பலப்படுத்துகிற இடம். நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜபத்தை அறிஞ்சிருப்பீங்கன்னா, ஜபத்தினுடைய மேன்மை அறிஞ்சிருப்பீங்கன்னா, ஜபம் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. இயேசு பலப்படுத்தார். 11 பேர் இருந்தாங்க, அவங்க பலசாலிகளுங்க, சிறு வயதிலேயே மீன் பிடிச்சி நல்ல கட்டுமஸ்தா உடம்பு வச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க பலவீனமாக இருந்தாங்க, ஆனால் இயேசு பலமுள்ளவராக இருந்தார். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் இந்த சிம்சோன் ஒருத்தர் இருந்தாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவனுக்கு பலம் எதில் வந்துச்சு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நசரேய விரதம் உள்ளவன், என் தலைமுடி சிறைக்கப்பட்டா என் பலம் போயிடும். அப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா, பலம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய முடியில், அவனுடைய விரதத்தில், அவனுடைய அழைப்பில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் இருக்குன்னு நினச்சான். இப்போ எல்லாம் போயிடுச்சு, அழைப்பு போயிடுச்சு, முடி போயிடுச்சு, நசரைய விரதம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கி யோசித்து பாருங்கள், இப்போ சின்ன குழந்தையாக மாறிட்டான், விளையாட்டு பொருளாக மாறிட்டான். இப்போ யோசித்து பார்த்தான், என் பலம் முடியல இல்லை, என் பலம் அழைப்பில் இல்லை, என் பலம் ஜபத்தில் இருக்கு. 2 பிடிச்சான், ஆண்டவரே ஒரே விசை என்னை பலப்படுத்தும், என் முடி வளர்ந்துடுச்சு,
பலம் நினச்சானா? இல்லை, முடிய நம்பல, இப்போ அழைப்ப நம்பல, இப்போ தரிசனத்தை நம்பல. ரெண்டு தூளை பிடிச்சான். ஒரு விசை என்னை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க சுவாமி. தேவன் அவனை பலப்படுத்தினார். இத்தனை வருஷம் அவன் செய்த ஊழியத்தை காட்டிலும் தேவ பலன் இறங்கின அந்த வேளை அவன் ஊழியம் சக்சஸ். ஒரே ஜபத்தில் 3000 பேர் தீர்த்து கட்டினான், பெலிஸ்தரை அழித்தான். பலன் எப்படி வந்துச்சு? நான் சொல்லுவேன், பலவீனமான ஒரு சரீரத்தில் பலம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரேயர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்தும். நான் எல்லா பயத்தோடு சொல்வேன், நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுவன் நினைக்கிறேன், 5th standard, 5வது அல்லது 6வது, சின்ன பிள்ளைங்க. எங்கள் ஊரில் சில வருஷங்களாக மழை இல்லை. எல்லாரும் விவசாயத்தை நம்பி பிழைக்கிறவங்க, மழை இல்லை. எல்லாரும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நான் ரட்சிக்கப்பட்டதில்லை, எங்களுக்கு ஆவி இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஐயர் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்னா, தேவன் வானத்தை அடைக்கும் போது நாம் ஜோம் பண்ணால் ஆண்டவர் வானம் திறந்து மழையை தருவார் அப்படின்னு எங்கள் ஐயர் பிரசங்கம் பண்ணார். யார் கேட்டாங்களோ இல்லையாங்க, நான் கேட்டேங்க. வீட்டுக்கு போனேன், சாயங்காலம் ஐயர்கிட்ட வந்தேன். எங்கள் ஒரு 4-5 பசங்களை கூட்டிக்கிட்டு, என் வயசு பசங்க 5 பேரை கூட்டிகிட்டு ஐயர்கிட்ட வந்தேன். ஐயா, நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணீங்கல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா மழை தருவார்னு ஜெபம் பண்ணீங்கல்ல, நாங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணலான்னு யோசிக்கிறோம், மழை வருமானு கேட்டார். அந்த ஐயர் அப்படியே எங்களை எல்லாரையும் கட்டி பிடிச்சி அப்படியே அழுது முத்தமிட்டு, பிள்ளைகளே நான் மூச்சு முடித்து பிரசங்கம் பண்ணேன், ஒரு பயலுக்கு மண்டையாரில், ஒரு பயம் வந்து என்ன கேட்கல. ஆனால் அந்த பிஞ்சு உள்ளங்கள், உங்கள் உள்ளத்தில் கடவுள் வந்து பேசியிருக்காரப்பா, நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க, கடவுள் உங்களை ஆசிரியர் கட்டுப்பான், ஜெபம் பண்ணுங்க, நீ பிரசங்கம் பண்ண. எனக்கு கூட அந்த ஆண்டியும் மண்டையில் வரல, ஆனால் உங்கள் மனசில் வந்திருக்கப்பா. கோயில் குட்டியாரை கூப்பிட்டாரு, இங்கே வரோம், இந்த பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ கொடுக்கணும். பெற்ற மாதத்தை கொளுத்தி அந்த பிள்ளைங்க தெருவில் ஜெபம் பண்ண போகிறாங்களாம். போய் தெருவில் ஜெபம் பண்ணுறக்கு பெற்ற மாதம் கூடும், எல்லாம் பெற்ற மாதம் ரெடி, கொட்டு ரெடி, நாங்கள் போய் அதுக்குள்ளே எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் எங்கே ஏச்சு தான், எல்லாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க அப்படியே பாட்டு பாடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, சாலமோனுக்கு சொன்னீங்களே மழை பெய்யணும், எங்களுக்கு மழை வரணும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிற பார்த்து ஐயர் வந்துட்டார், கோயில்குட்டியாக இருந்துட்டார், அந்த தெருவே கிறிஸ்தவ தெரு, அவங்கெல்லாம் வந்து அழுவுறாங்க. இந்த பிள்ளைகளுக்குள்ள அறிவு கூட எங்களுக்கு இல்லையா கடவுளே, நாங்கள் ஒரு நாளும் மழை கூடுன்னு ஜெபிச்சது இல்லையே, இந்த பிள்ளைங்க இப்படி ஜெபிக்கிறாங்களே கடவுளே அப்படின்னு அவங்கெல்லாம் அழ, தெருவே அழுத, அவ்வளோ பேர் வந்தான் கோயிலை விட்டு எல்லாம் வந்துட்டான் தெருவுக்கு. ஏறக்குறைய 2.5 மணி நேரம் ஜெபம் போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அழுக, அடித்து மாரில் அடித்து ஜெபத்தை முடித்து பெட்ரோ மார்க்ஸ் அணைச்சி கொடுத்துட்டு லைட்டை அணைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டோங்க. ஆண்டவர் வானம் திறந்து மழையை பெய்யும். இதே 5ஆம் கிளாஸில் நடந்த சம்பவங்க அன்றையிலேருந்து என் மனசில் தோணும். இன்றைக்கும் என்ன விசுவாசம், ஒருவேளை என் வாலிபத்தில் நான் வழி தவறி போயிட்டேன், ஆனால் அன்றைக்கு என் உள்ளத்தில் ஒரு விதைய ஆண்டவர் வச்சார். கர்த்தர்கிட்ட கண்ணீர் ஓடி ஜெபம் பண்ணா கர்த்தர் வானம் திறப்பார். அது இன்றைக்கு வரைக்கும் நான் உறுதியாக பிடிச்சிருக்கேன். என்னுடைய தேவைகளாகட்டும், என்னுடைய வியாதி வேலையாகட்டும், என்னுடைய எதிரிகள் எனக்கு விரோதமாக நிற்கிற வேலையாகட்டும், இந்த பலிபீடம் சாட்சி சொல்லும். கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கைகளை உயர்த்தி கதறி அழுதேன், தனிமையாய் ஜெபம் பண்ணேன், தனிமை இடங்களை போய் தேடி ஜெபம் பண்ணேன், தனிமை இடங்களிலே போய் கதறி கதறி நான் அழுது கர்த்தர் நோக்கி கதறினேன். முடிவு, என் சரீரத்திலையும் ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்காரு, என் விரிவாக்கத்தையும் காண செய்திருக்காரு. என்னை கடன்காரனா இல்லை, அநேக ஜாதிகளை கடன் கொடுக்கிறவனா என்னை வச்சிருக்காரு. நான் வசனத்தை மாத்திரம் இல்லை,
உங்களுக்கு முன்னால் வாழுகிற ஒரு சாட்சியாகவும் நான் வச்சுருக்கேன். நான் ஒரு ஜபத்துக்கு சாட்சி. என்னுடைய ஜப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ததுங்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில்லை, நானே சாட்சியாக இருக்கேன். என் அன்பான கர்த்தருடையவர்களே, எல்லாரும் முழங்கால் படிடுங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என் சபையில் நிறைய பேர் கடங்காரா இருக்காங்க, நிறைய பேர் தர்த்தரா இருக்காங்க, என்ன செய்தாலும் விளங்கலன்னு சொல்றாங்க, எல்லாம் நஷ்டம், எதுல கை வச்சாலும் விருத்தி இல்லை. என்னுடைய அழுகையினுடைய வெளிப்பாடு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நான் பெருக பண்ணுவேன். நான் சொல்றேன் வாலிபர்களே, கன்னியர்களே, பெரியோரே, சிறியோரே, இன்றையோடு கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகணும். இன்றையோடு நீ விரிவாக்க அடையணும். நீ விழுந்து விழுந்து எழும்புகிற பலவீனமான பாத்திரம் அல்ல, நீ ஒரு பலம் உள்ளவனா நிற்கணும். இந்த பலவீனப்பட்ட முழங்கால்களை திரும்ப நிமித்துங்க, உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்துங்க, கர்த்தரை நோக்கி கதறுங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தரை வாங்க. கர்த்தர் உனக்கு முன்னால் பெரிய சேமத்தை வச்சிருக்கார், பெரிய சேமத்தை வச்சிருக்கார். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். நல்ல ஒழுக்கம் வேண்டுமா? பக்தி விருத்தி வேண்டுமா? அமைதலான வாழ்க்கை வேண்டுமா? ப்ரே ப்ரே ஜெபிங்க, ஜெபிங்க, வீடுகளில் ஜெபிங்க, தனியா ஜெபிங்க, போராடி ஜெபிங்க, வானம் திறக்கிற வரைக்கும் ஜெபிங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என் பேரே என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவரே. என் ஆண்டவர் யார்? ஜபத்தை கேட்கிறவர். என் ஆண்டவர் செவிடானவர் அல்ல, என் ஆண்டவர் ஊமையானவர் அல்ல, வாய் பேச முடியாது, கொடுக்க முடியாத நொண்டி அல்ல. என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தரோளோ, ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயோ ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயோ ஜீவியத்திற்கு பில்லா
ஜீவன் ஜபமே ஜெயம். நம்முடைய ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம், இதுதான் சட்டம். ஆண்டவரே, உங்களுடைய ஜபாவினால் என்னை நிறைத்து, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கதறுகிற ஒரு ஜபாவியே இந்த சபையின் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஜபிக்கிறவர்களாய் நிறங்களை மாற்று, எங்களை மாற்றும் ஐயா, எங்களை மாற்றும். உந்தனேக்கம் இருப்பமெல்லாம் இதையே துணிப்பாக மாற்று. உந்தனேக்கம் இருப்பமெல்லாம் இதையே துணிப்பாக மாற்று. ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417744. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.